ஐஜி மேடம், அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த மூன்றாவது மேளா இங்கு நடைபெற்றது. இந்த மேளா நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் மொத்தமே 349 பெட்டிஷன் தான் வந்திருந்தது எங்களுக்கு. இந்த 349 பெட்டிஷனில் 74 கோடி ரூபாய் வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டதாக இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் வந்து தங்களுடைய புகார் மனுவை கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் 1000க்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டியை ரீசெண்டாக எங்களுக்கு இருக்கும். கடந்த மாதத்தில் வந்து புலனாய்வு அதிகாரி செல்வி மணிஷா அவங்க 1000க்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணி அது பதிவுத்துறை மூலமாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தவிர ஒரு 752 பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒரு 15 கோடிக்கெலாம் வந்து நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் மந்த். ஸோ இந்த குவாண்டம் ஆஃப் மணி எவ்வளோ இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் புலன் விசாரணை தெரிவிக்கிறதுக்காகவும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் நிறைய பேர் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வருது, ஆனால் யாருமே வந்து தங்களுடைய புகாரை தங்களுடைய மனுவை வந்து கொடுக்க முன் வரலை. அதனால் இந்த மூன்றாவது மனுவேலா ஏடிஜிபி மேடம், ஐஜிபி மேடம் அவங்களுடைய உத்தரவின் பேரில் இந்த மூன்றாவது மனுவேலா நடந்துகிட்ருக்கு. இந்த வழக்கில் இதுவரைக்கும் நாங்கள் வந்து 9 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 9 அக்யூஸ்டில் போன மாதம் மட்டும் 4 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல எஃப்ஐஆரில் ஒரு 5 கம்பெனியும் 6 அக்யூஸ்டும் நாங்கள் சைட் பண்ணியிருந்தது. அதுக்கடுத்து இன்வெஸ்டிகேஷனில் மேலும் 20 கம்பெனிகள் சேர்க்கப்பட்டு இது தவிர ஒரு 61 அக்யூஸ்ட் வந்து இந்த வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 25 கம்பெனி, 67 அக்யூஸ்ட், டோட்டலாக 92 அக்யூஸ்ட் வந்து இந்த புலன் விசாரணை இப்போதைக்கு நாங்கள் புலன் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த புகார் கொடுக்க வர்றவங்க எந்தவித தயக்கமும் இல்லாமல் மதுரை பொருளாதார கூட்டப்பிரிவு அலுவலகம் நம்ம சங்கரமாடி நகரில் இருக்குது, அங்கே வந்து நேராக வந்து கொடுக்கலாம், தபாலில் கொடுக்கலாம், இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோம், ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறோம். எங்களுடைய இஓடபிள்யூடைய எங்களுடைய இப்போ விளம்பரம் கொடுத்துருந்தோம், பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் இந்த மூன்றாவது மனுமலாவுக்காக. நிறைய பேர் வந்து 17 மாவட்டங்கள்லேருந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 117 மனுக்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து காலைல 10 மணிக்கு துவந்த நம்ம மனுமேலா 117 பேர் வந்திருந்தாங்க. அவங்க 17 மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. சதன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் 17 மாவட்டங்கள்லேருந்து வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அவங்க மொத்தம் 23 கம்பெனி மேலே இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம 25 கம்பெனி ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதில் கிட்டத்தட்ட 23 கம்பெனி மேலே அவங்க இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட மொத்தம் குவாண்டம் ஆஃப் அமௌண்ட் அந்த கம்ப்ளைண்ட் மணி எவ்வளோ வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க, 17.25 கோடி இன்றைக்கி மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட முதல்வர் மணியோட அளவு வந்து 17.25 கோடி இந்த ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த மனுமேலா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது காரணம் ஊடகங்கள் தான். ஊடகங்களுக்கு எங்களுடைய முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சோசியல் மீடியாவில் கொடுத்துருந்தோம், மீடியாவில் கொடுத்துருந்தோம், வந்திருந்த இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டி எல்லாருமே வந்து உங்களை போன்ற ஊடகங்களில் பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அது மூலமாக தான் வந்தோம் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இது போன்ற நிறைய பேர் வந்து இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டிக்கு அவங்க வந்து சென்னையில் உள்ள எங்களுடைய அலுவலகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஓடபிள்யூ ஆஃபீஸ் அசோக் நகரில் இருக்குது, அங்கே வந்து நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லை வந்து இஓடபிள்யூ ஆஃபீஸ் நம்மளுடைய தபால் தந்தி நகர் விரிவாக்கம் மதுரையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வந்து நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் எங்களால் வந்து இன்வெஸ்டிகேஷனில் அடுத்த ஒரு நிலையை எட்ட முடியும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறோம், அக்கௌண்ட்ஸ் நிறைய ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளைண்ட் எங்களுக்கு நிறைய தேவைப்படுதுங்களே புலன் விசாரணைக்காக. ஆமாம், இன்றைக்கி வந்து 17 மாவட்டத்திலேருந்து வந்திருந்தாங்க. 17 மாவட்டங்களும் பெரும்பாலும் சதன் டிஸ்ட்ரிக்ட்.